பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே பஜான்ஸ் விதி அதாவது பஜான்ஸ் ரூல் பற்றி தெரிந்து கொள்வோம். பஜான்ஸ் விதி புரிந்து கொள்வதற்கு முன்பாக முனை உறுதல் போலரைசேஷன் என்ற கான்செப்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முனை உறுதல் போலரைசேஷன் என்றால் என்ன? ஒரு அயனி சேர்மத்தில் நேர்மின் சுமையுடைய நேர் அயனியானது எதிர் அயனியின் இணைதிட எலக்ட்ரான்களை கவருகிறது. இங்கு பார்ப்பது நேர்மின் சுமையை கொண்ட நேரயனி, இது எதிர்மின் சுமையை கொண்ட எதிரயனியின் இணைதிர எலக்ட்ரான்களை கவருகிறது. அதே நேரத்தில் நேரயனியானது எதிர் அயனியின் அணுக்கருவினை விலக்குகிறது. இதன் விளைவாக எதிர் அயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் உருகுலைகிறது. எனவே நேர் மற்றும் எதிர் அயனிகளுக்கு இடையே இணைதிர எலக்ட்ரான்களின் பங்கீடு சிறிதளவு ஏற்படுகிறது. இதன் விளைவாக நேர் மற்றும் எதிர் அயனிகளுக்கிடையே பகுதி சகப்பிணைப்பு தன்மை ஏற்படுகிறது. இந்த நிகழ்வுதான் முனை உறுதல் அதாவது போலரைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக அயனி சேர்மத்தில் நேர் மற்றும் எதிர் அயனிகளுக்கிடையே முனை உறுதல் நிகழுமானால் அந்த அயனி பிணைப்பு பகுதி சகப்பிணைப்பு தன்மையை கொண்டிருக்கும் என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும். பஜான் விதி பஜான்ஸ் ரூல். 1923 காசிமிர்ஸ் பஜான்ஸ் என்பவர் சில அயனி சேர்மங்களில் அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற பிணைப்பானது பகுதி சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருப்பதை கண்டறிந்தார். இதன் விளைவாக இவர் வெளியிட்ட 3 கருதுகோள்கள் தான் பஜான் விதி. மூலக்கூறில் காணப்படுகின்ற வேதி பிணைப்பு அயனி பிணைப்பா அல்லது சகப்பிணைப்பா என்பதை அறியவும் மற்றும் அயனி பிணைப்பின் பகுதி சகப்பிணைப்பு தன்மையை அறியவும் பஜான்ஸ் விதி பயன்படுகிறது. பஜான்ஸ் விதியின் 3 கருதுகோள்களை எடுத்துக்காட்டுகளுடன் புரிந்து கொள்வோம். பஜான் விதி பஜான் விதியினுடைய 1வது கருதுகோள், மூலக்கூறில் காணப்படுகின்ற வேதிப்பிணைப்பு அதிக சகப்பிணைப்பு தன்மையினை பெற்றிருக்க வேண்டுமெனில் நேரயனி மற்றும் எதிரயனி ஆகிய இரண்டின் மின்சுமைகளும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த கருதுகோளை எவ்வாறு காட்சிப்படுத்தி புரிந்து கொள்வது பார்ப்போம். நேரயனி ஒரு மூலக்கூறில் நேர்மின் சுமையை கொண்ட அயனிதானே நேரயனி. நேரயனியின் மீதுள்ள மின்சுமையின் மதிப்பு அதிகமாக உள்ளபோது அது எதிரயனியின் எலக்ட்ரான் திரள் முகிலின் மீது செலுத்தும் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். இதன் விளைவாக எதிரயனியின் எலக்ட்ரான் மேக கூட்டம் உருகுலைகிறது. இதனால் அந்த மூலக்கூறில் காணப்படுகின்ற அயனி பிணைப்பானது சகப்பிணைப்பு தன்மையை பெறுகிறது. எதிரயனி எதிரயனியின் மின்சுமையின் எண் மதிப்பு அதிகமாக உள்ள போது எதிரயனி முனைவுறும் திறன் அதிகமாக இருக்கும். ஆக நேரயனி அல்லது எதிரயனியின் மின்சுமை அதிகமாக உள்ள போது அந்த மூலக்கூறில் காணப்படுகின்ற பிணைப்பானது சகப்பிணைப்பு தன்மையை கொண்டிருக்கும். பஜான்ஸ் விதியின் 1வது கருதுகோளை புரிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். அந்த எடுத்துக்காட்டை கேள்வியாக புரிந்து கொள்வோம். கேள்வி எண் 1, அலுமினியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு மற்றும் சோடியம் குளோரைடு ஆகிய அயனி சேர்மங்களின் சகப்பிணைப்பு தன்மையின் ஏறு வரிசையை காண்க. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 சேர்மங்களும் அயனி சேர்மங்கள். 1 அலுமினியம் குளோரைடு, 2 மெக்னீசியம் குளோரைடு, 3 சோடியம் குளோரைடு. இந்த 3 அயனி சேர்மங்களில் எதிர்மின் சுமையை கொண்ட அயனியாக இருப்பது குளோரைடு அதாவது Cl-. இந்த 3 அயனி சேர்மங்களில் காணப்படுகின்ற நேர்மின் சுமையை கொண்ட அயனிகள் Na+, Mg2+, Al3+. ஆக இந்த 3 அயனி சேர்மங்களில் காணப்படுகின்ற நேர்மின் அயனிகளின் மின்சுமையின் எண் மதிப்பை ஏறு வரிசையில் அமைப்போம். Na+ is less than Mg2+. Mg2+ is less than Al3+. ஆக பஜான்ஸ் விதியின் 1வது கருதுகோளை நினைவு கூறுங்களேன். நேர்மின் சுமையின் எண் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அது எதிர்மின் சுமையை கொண்ட அயனியை எளிதாக முனை உறுத்தும். இதன் விளைவாக எதிர்மின் சுமை கொண்ட அயனியின் திரள் முகில் எலக்ட்ரான் கூட்டம்
உருகுலைந்து நேர் அயனியை நோக்கி நகரும். இதன் விளைவாக இரண்டு அயனிகளுக்கிடையே எலக்ட்ரான் பங்கிடுதல் நடைபெறுகிறது, எனவே சகப்பிணைப்பு தன்மையை பெறுகிறது. இதன் அடிப்படையில் அலுமினியம் குளோரைடில் காணப்படுகின்ற நேர் அயனியானது Al3+. ஆக அலுமினியம் குளோரைடே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று அயனி சேர்மங்களில் அதிக சகப்பிணைப்பு தன்மையை பெற்றிருக்கும். ஆக பஜான்ஸ் விதியின் கருதுகோளின்படி மூன்று அயனி சேர்மங்களின் சகப்பிணைப்பு தன்மையின் ஏறு வரிசையை தற்போது அமைப்போம். சோடியம் குளோரைடு, இந்த அயனி சேர்மத்தில் காணப்படுகின்ற நேர் அயனியானது ஒரே ஒரு நேர்மின் சுமை மதிப்பை கொண்டுள்ளது, எனவே குறைந்த சகப்பிணைப்பு தன்மையை கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மெக்னீசியம் குளோரைடு, இந்த அயனி சேர்மத்தில் மெக்னீசியமானது 2+ என்ற மின்சுமையை பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து அலுமினியம் குளோரைடு, அலுமினியம் குளோரைடில் அலுமினியமானது Al3+ நிலையில் காணப்படுகிறது, எனவே சகப்பிணைப்பு தன்மையின் ஏறுவரிசை சோடியம் குளோரைடு <less than மெக்னீசியம் குளோரைடு <less than அலுமினியம் குளோரைடு. பஜான்ஸ் விதியின் கருதுகோள் 2, நேர் அயனியின் உருவளவு சிறியதாகவும் எதிர் அயனியின் உருவளவு பெரியதாகவும் இருப்பின் முனை உறுத்தும் திறன் அதிகமாக இருக்கும், மேலும் சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக அமையும். இந்த கருதுகோளை எவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பதை பார்ப்போம். நேர் அயனி எதிர் அயனி இரண்டினுடைய உருவளவையும் ஒப்பிட்டு பாருங்கள். நேர் அயனியின் உருவளவு சிறியதாக உள்ளது, அதே வேளையில் எதிர் அயனியின் உருவளவு பெரியதாக உள்ளது. இவ்வாறாக இருக்கும் பொழுது நேர் அயனியானது எளிதாக எதிர் அயனியை முனை உறுத்தும். இதன் விளைவாக மூலக்கூறில் இரண்டு அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற அயனி பிணைப்பானது சகப்பிணைப்பு தன்மையை பெறுகிறது. இரண்டாவது கருதுகோளிற்கான எடுத்துக்காட்டை கேள்வியாக பார்ப்போம். கேள்வி எண் 2, சோடியம் குளோரைடை காட்டிலும் லித்தியம் குளோரைடு அதிக சகப்பிணைப்பு தன்மை உடையது ஏன்? சோடியம் குளோரைடு லித்தியம் குளோரைடு இந்த இரண்டு அயனி சேர்மங்களிலும் எதிர் அயனியாக இருப்பது Cl-, அதாவது குளோரைடு அயனி. இரண்டு அயனி சேர்மங்களிலும் நேர் அயனிகளாக இருப்பவை ஒன்று Na+ மற்றொன்று Li+. இவை இரண்டில் Na+ அயனியை காட்டிலும் Li+ அயனியின் உருவளவானது மிகவும் சிறியது, எனவே Li+ ஆனது எளிதாக Cl- முனை உறுத்துகிறது. இதன் விளைவாக Cl- திரள் முகில் எலக்ட்ரான் மேக கூட்டம் உருகுலைகிறது. இதன் விளைவாக எலக்ட்ரான் பங்கிடுதலானது இரண்டு அயனிகளுக்கும் இடையே ஏற்படுகிறது. இதன் காரணமாக லித்தியம் குளோரைடானது அதிக சகப்பிணைப்பு தன்மை உடையதாகிறது. கேள்வி எண் 3, லித்தியம் குளோரைடை காட்டிலும் லித்தியம் அயோடைடு அதிக சகப்பிணைப்பு தன்மை உடையது ஏன்? லித்தியம் குளோரைடு மற்றொரு அயனி சேர்மம், லித்தியம் அயோடைடு. இந்த இரண்டு அயனி சேர்மங்களிலும் நேர் அயனியாக இருப்பது Li+, அதாவது லித்தியம் நேர் அயனி. எதிர் அயனிகளாக இருப்பது முதலாவது அயனி சேர்மத்தில் Cl- இரண்டாவது அயனி சேர்மத்தில் I-. இவை இரண்டினுடைய உருவளவும் ஒரே மாதிரியாக இல்லை. Cl- காட்டிலும் I- பெரிய உருவளவை பெற்றுள்ளது. பஜான்ஸ் விதியின் இரண்டாவது கூற்றை நினைவு கூறுங்களேன், பெரிய உருவளவை கொண்ட எதிர் அயனியானது எளிதாக நேர் அயனியால் முனை உறுத்தப்படும் அல்லவா? எனவே லித்தியம் அயோடைடில் I- ஆனது பெரிய உருவளவை பெற்றுள்ள காரணத்தினால் Li+ ஆல் எளிதாக முனை உறுத்தப்படுகிறது. இதன் விளைவாக எலக்ட்ரான்களானது பங்கீடு செய்யப்படுகிறது. ஆக லித்தியம் அயோடைடானது அதிக சகப்பிணைப்பு தன்மை உடையது. பஜான்ஸ் விதியின் மூன்றாவது கருதுகோள், Ns2Np6Nd10 எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ள நேர் அயனிகள், Ns2Np6 எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ள நேர் அயனிகளை காட்டிலும் அதிக முனை உறுத்தும் திறனை பெற்றுள்ளன. எனவே அத்தகைய நேர் அயனிகளை கொண்ட அயனி சேர்மங்கள் அதிக சகப்பிணைப்பு தன்மையை பெறுகின்றன. மூன்றாவது கருதுகோளை புரிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டை கேள்வியாக பார்ப்போம். கேள்வி எண் 4, குப்பரஸ் குளோரைடானது சோடியம் குளோரைடை காட்டிலும் அதிக சகப்பிணைப்பு தன்மையினை பெற்றுள்ளது ஏன்? குப்பரஸ் குளோரைடு CuCl மற்றொரு அயனி சேர்மம் சோடியம் குளோரைடு. இந்த இரண்டு அயனி சேர்மத்திலும் எதிர் அயனியாக இருப்பது Cl-. காப்பர் பிளஸினுடைய
வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3s2 3p6 3d10 அல்லவா. அதே நேரத்தில் சோடியம் குளோரைடில் Na+னுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 2s2 2p6 அல்லவா. எனவே பஜான்ஸ் விதியின் படி Ns2 Np6 Nd10 என்ற எலக்ட்ரான் அமைப்பை கொண்ட நேர் அயனியின் அயனி சேர்மமானது அதிக சகப்பிணைப்பு தன்மையை பெற்றிருக்கும். அந்த கூற்றின்படி 3s2 3p6 3d10 என்ற எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற Cu+னுடைய அயனி சேர்மமான CuCl அதிக சகப்பிணைப்பு தன்மையை பெற்றுள்ளது. மீண்டும் பஜான்ஸ் விதியின் 3 முக்கிய கருதுகோள்களை நினைவு கூர்வோம். 1. மூலக்கூறில் காணப்படுகின்ற வேதிப்பிணைப்பு அதிக சகப்பிணைப்பு தன்மையினை பெற்றிருக்க வேண்டுமெனில் நேரயனி மற்றும் எதிர் அயனி ஆகிய இரண்டின் மின்சுமைகளும் அதிகமாக இருக்க வேண்டும். 2. நேரயனியின் உருவளவு சிறியதாகவும் எதிர் அயனியின் உருவளவு பெரியதாகவும் இருப்பின் முனை உறுத்தும் திறன் அதிகமாக இருக்கும், மேலும் சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக அமையும். 3. Ns2 Np6 Nd10 எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ள நேரயனிகள் Ns2 Np6 எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ள நேரயனிகளை காட்டிலும் அதிக முனை உறுத்தும் திறனை பெற்றுள்ளன, எனவே அதிக சகப்பிணைப்பு தன்மையினை பெறுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.